ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ட்ராஜனோட கான்செப்ட், அதாவது மாடியூல் செவனோட லெசன் டூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக கான்செப்ட் பேஸில் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூலோட எண்டில் எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது மிஷின் ஆன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பே லோட்ஸ், அதுக்கப்புறம் வைரஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணுறது காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாடியூல் ஃபுல்லாகவே தியரிட்டிகள் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசாமல் வந்து நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டேட்டாக போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கு இருக்கும். அதே மாதிரி நான் டெலகிராம்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஜாயின் பண்ணலாம், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கூட டேரக்டாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கைஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜன்ற ஒரு வார்த்தையோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வைரஸ் அண்டு பேலோட் பேஸ்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ். ஓகேங்களா? அதில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் பேலோட்ஸ் தான், அதாவது ஒன் ஆஃப் த வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜன். இந்த ட்ராஜனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இது என்ன மாதிரி டீட்டெயில், அதாவது இது எந்த மாதிரி போர்ட்டெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ இன்டெப்தாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் எ ட்ராஜன். ஸோ எப்பயும் போல் தான் நான் இதில் இருக்க கண்டென்ட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து காப்பி அடிச்சிருப்பேன். ஸோ அதனால் நான் சினாரியா சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சிக்கினாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர கான்செப்ட் வந்து ரொம்பவே கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு ட்ராஜன்னா ட்ராஜன்றது ஆக்சுவலாக ஒரு வைரஸ். ஓகேங்களா? ஒரு மலிஷியஸ் ஃபைல், ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுற கெப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ஃபைல். பட் ஆனால் மற்ற வைரஸுக்கும் இந்த ட்ராஜன் வைரஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ட்ராஜன்றது ஆக்சுவலாக ஒரு பேட் வைரஸ், ஆனால் ஒரு சிஸ்டம்குள்ளே போகும்போது ஒரு நார்மல் லுக்கிங் ஃபைலாக போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நார்மலாக உங்கள் ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், லெஜிட்டிமேட்டான பிடிஎஃப். ஸோ அந்த பிடிஎஃப் உங்கள் சிஸ்டம்குள்ளே வரும்போது ஒரு ப்ராப்ளம் வராது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? பேக்ரவுண்டில் அந்த பிடிஎஃப்க்கான ப்ராசஸ் தான் நடக்கும். இதே தான் ட்ராஜனும் பண்ணும். ட்ராஜன்றதும் ஆக்சுவலாக வைரஸ் தான். இப்போ ஒருவேளை அதை பிடிஎஃப்ல எம்பெட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே மாதிரி பிடிஎஃபாக உங்கள் சிஸ்டம் உள்ள வரும், அதே மாதிரி நார்மல் லுக்கிங்காக தான் ஓப்பன் ஆகும். பட் பேக்ரவுண்டில் அந்த பிடிஎஃப்கான வேலையும் நடக்கும், கூடவே நம்ம அந்த சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ரீஸ் வேலையும் நடக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ட்ராஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லுக்கிங் வைரஸுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டென்ட் நான் படிச்சு காமிக்கிறேன், இப்போ உங்களுக்கு அதை தெளிவாக அப்படியே மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏ ட்ராஜன் ஹார்ஸ் இஸ் எட் ஆர் ட்ராஜன் இஸ் எ டைப் ஆஃப் மலிஷியஸ் கோட் ஆர் சாஃப்ட்வேர் தட் லுக் லெஜிட்டிமேட், அதாவது ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர் இல்லைனா மலிஷியஸ் கோட். ஓகேங்களா? அது எப்போ பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் லுக்கிங் ஃபைலாக இருக்கும். இங்கே வந்து லுக்ஸ் லெஜிட்டிமேட்னு நினைக்கிறாங்க, அதுக்கான மீனிங் அதுதான், அதாவது நார்மல் லுக்கிங் ஃபைல் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமோட பின்னாடி பேக்ரவுண்டில் எந்த ப்ராசஸ் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபைலோட ப்ராசஸும் நடக்கும், கூடவே இந்த ட்ராஜனோட ப்ராசஸும் நடக்கும். அதேமாதிரி எ ட்ராஜன் இஸ் டிசைன்டு டு டேமேஜ் டிஸ்ரப்ட் ஸ்டீல் ஆர் இன் ஜெனரல் இன்ஃப்ளிக்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு வைரஸ்னாலே அதோட மோட்டிவ் எப்படி இருக்கும், ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை ஒரு சிஸ்டமோட டீட்டெயில்ஸை திருடுறது. அதில் இந்த ட்ராஜனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டமோட இது அதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் திருடுறது, அதுக்கப்புறம் டேமேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்ரப்ட்னா அதை ஒர்க் பண்ண விடாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜன்றது. ஸோ அதர் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன் ஆன் யுவர் டேட்டா ஆர் நெட்ஒர்க், உங்கள் நெட்ஒர்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ட்ராஜன் வந்து வேலையை காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வாட் இஸ் எ ட்ராஜன்றவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹவு ஹேக்கர்ஸ் யூஸ் ட்ராஜன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராஜன்னா என்னன்னு பார்த்துறோம். ஓகேங்களா? ட்ராஜன்றது ஆக்சுவலாக ஒரு வைரஸ் லெஜிட்டிமேட்டாக பார்க்க இருக்கும். ஓகேங்களா? பட் இது எப்படி நம்ம ஹேக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ஹேக்கர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஹேக்கர்னு தப்பாகவே எடுத்துக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ டெக் காய்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் காய்ஸ்னு கூட நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டு எடிட் அண்ட் டெலிட் ஃபைல் ப்ரெசென்ட் அண்ட் விக்டிம் சிஸ்டம். ஒன்றும் இல்லை, அந்த இப்போ உங்கள் ஒருவேளை உங்கள் மேனேஜராக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாதவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்க சிஸ்டமில் வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்தமாரி ட்ராஜன்ஸ் அனுப்பி, ஏன்னா லெஜிட்டிமேட்டான ஃபைல் தான், ஸோ அந்தமாரி ட்ராஜன் அனுப்பி அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் செஷனை கேதர் பண்ணிக்கலாம், இல்லை அதில் இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் கிராஷ் பண்ணி விட்டலாம், அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து ஹேக்கர் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக, ஹேக்கர் இல்லை கம்ப்யூட்டர் கைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டு அப்சர்வ் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த விக்டம். ஸோ ட்ராஜன் இன்னும் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் லுக்கிங் ஒரு ஆப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல வந்து எம்பெட் பண்ணி விட்டாங்கன்னா அதை வந்து கீழாகராகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை நோட்டாவோ நம்ம வந்து அங்கே சென்ட் பண்ணி விட்டலாம். ஸோ அந்தமாதிரி சென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துன்னு இருக்காங்களோ அதை நம்ம சிஸ்டம்லேருந்தே அதை ஸ்பைங் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம எம்பர்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எம்பர்ட் பண்ணும்போது அவங்க ரியல் டைமாக டே டு டே லைஃப்பில் ஒர்க்கிங் பண்ணுற ப்ராசஸில் நம்ம எம்பர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராசஸ் அவங்க டெய்லி தான் ரன் பண்ண போகிறாங்க, நமக்கு டெய்லி செஷன் வந்து பேக்ரவுண்டில் கிடச்சினே இருக்கும். ஸோ அந்தமாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிஸ்டமை நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், டு ஸ்டீல் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் கெயின் ஆயிட்டுனாலே நம்ம மோஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண இடமே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷனாக ஒன்றும் இல்லை, லைக் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ். ஒருவேளை சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், அதாவது மாடர்ன் ட்ரெடிஷ்னல்ஸ் பீப்புளெலாம் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம் எல்லாத்தையும் அவங்க கம்ப்யூட்டர்ஸ்லேயே ஒரு நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி நம்ம இருக்கும்போது வெறும் போய் நோட் பேடில் வந்து பாஸ்வேர்ட்ஸ்னு சர்ச் பண்ணி நம்ம வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் கெட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், அதாவது பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்தமாரி பாஸ்வேர்ட் மேனேஜர்னு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்தமாரி டேட்டாபேஸ் ஃபைலே மொத்தமாக திருடிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன், லைக் ஒரு கம்பெனி ஃபைலு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதனா டாப் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருடிக்கலாம். ஸோ இதை தான் ட்ராஜன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ட்ராஜன்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காமன் போர்ட்ஸ். ஸோ இப்போ ட்ராஜன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் மொத்தமாக நிறைய டைப் ஆஃப் ட்ராஜன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு ட்ராஜன் ஒர்க் ஆகணும், இல்லை ஒரு ஃபைல் வைரஸ் இல்லை ஒரு ஃபைல் ஒர்க் ஆகுனாலே மற்ற சிஸ்டமில் ஒர்க் ஆகிறதுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான், அது சாக்கெட் மெத்தட். சாக்கெட்னா ஒன்றும் இல்லை, ஐபி சாக்கெட்டுன்னு வாங்க. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் ப்ளஸ் ஒரு போர்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால், ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ட்ராஜன் ஃபைலை சென்ட் பண்ணும்போது அதில் நம்ம ஆக்சுவலாக வந்து ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த சிஸ்டம்லேருந்து செஷன் பேக்ரவுண்டில் கிடைக்கும், இல்லை அந்த சிஸ்டமுக்கு போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் போர்ட் நம்பர். போர்ட் நம்பர் நம்ம கண்டிப்பாக வந்து அதில் இன்செர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அது எந்த போர்ட்டில் நம்ம லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம்லேயும் டார்கெட்டாக வந்து செட் பண்ண முடியும். அதேமாதிரி அந்த சிஸ்டமில் போய் ரீச் ஆகும்போது அந்த போர்ட்டில் வந்து நம்மளுக்கு லிசனர் கிடைச்சினே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால். ஸோ எந்த ப்ரோட்டோக்காலில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 421 அதை செட் பண்ணி அனுப்புறேன்னா, நான் எஃப்டிபி ப்ரோட்டோக்காலில் ஒர்க் பண்ண போகிறேன்னு அர்த்தம். 22 செட் பண்ணி அனுப்புறேன்னா எஸ்எஸ்எச்சில் செட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் போர்ட்ஸ், அதாவது ஒரு ட்ராஜன்ற மாதிரி ஒரு ஃபைல் வந்து மோஸ்ட்டாக எந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் போர்ட்ஸ், அதாவது ட்ராஜன் ஒர்க் ஆகிறது. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னுமே நிறைய போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 23432 அந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்லிம்ன்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எஃப்டிபி, டெல்ஃபு, கேட் கிராஷு. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ட்ராஜன்ஸ் வைரஸ். ஸோ அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எந்தெந்த போர்ட்டில் ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவல் காமன் போர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டமை எப்படி வந்து இந்த ட்ராஜன் வந்து அஃபெக்ட் ஆகும், இல்லை ஒரு சிஸ்டம் எப்படி நம்ம ட்ராஜன் மூலமாக அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நான் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிசியூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கால் லினக்ஸ் அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே நான் ஆன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் லினக்ஸில் வந்து பேலோட்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 7 வந்து ஹேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதான் சொன்னால இது ஃபுல்லாகவே தியரட்டிக்கல் கண்டென்ட்டாக தான் இருக்கும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலதில் எதனா ப்ராக்டிக்கல் நான் வைக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறம் நான் கால் லினக்ஸ் மூலமாக ஒரு பேலோட ஜென்ரேட் பண்ணி அந்த பேலோட வச்சு எப்படி நம்ம அந்த விண்டோஸ் 7 வந்து ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ மிஷின்ஸ் ரெண்டும் ஆன் ஆனதுக்கப்புறம் நான் பேலோட்ஸை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சிஸ்டமுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு, கால் லினக்ஸ் அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் பேலோட் வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ராக்டிக்கல் அண்ட் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுல ரொம்ப பேசிக்கான பேலோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான பேலோட்ஸ் அதுக்கப்புறம் ரொபாஸ்ட் பேலோட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் தான் அந்த அட்வான்ஸ்டு பேலோட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கல் கண்டென்ட் காமிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேசிக்கான பேலோட எம்எஸ்எஃப் ஃபேனம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். பேலோடோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெட்டப்ரிட்டர் ரிவர்ஸ் டிசிபி, ஃபார்மேட் வந்து இஎக்ஸி, அதுக்கப்புறம் லோக்கல் போஸ்ட்டு லோக்கல் போர்ட் என்னுடைய ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ராஜன் .exe அந்த லொக்கேஷன் எங்கே வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எக்ஸ்பிளைட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லிசனர் நம்பர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சினாரியோ இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த நெட்ஒர்க்கை வந்து மலிஷியஸ் டிராஃபிக்காக இன்சர்ட் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த சிஸ்டம் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தமாதிரி டவுன்லோட் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம், இந்தமாதிரி ட்ரிகர் பண்ணிட்டேன்னா அவங்க டவுன்லோட் பண்ணுற ஆப் வந்து லெஜிட்மெண்ட்டாக டவுன்லோட் ஆகும். பட் இன்ஸ்டால் ஆகும்போது என்ன ஆகுனா பேக்ரவுண்டில் செஷன் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுடைய ஐபி அட்ரஸ் போகிறேன், அதை வந்து என்னுடைய ஐபி அட்ரஸ் போகிறேன். இந்த சினாரியில் நான் ரொம்ப ரொம்ப பேசிக்காக மேனுவலாக தான் அந்த சிஸ்டமில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் அஃபெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ராஜன், ஸோ நம்ம வந்து அதோடைய பேர் வந்து கரெக்டாக பார்த்துக்குவோம், ஏன்னா மேனுவலாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்லாம் முக்கியமாக தேவை. ஸோ ட்ராஜன் .exe. ஸோ அதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ட்ராஜன் .exe. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து லொக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பேசிக்காக ரெடி பண்ணியிருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. பட் நம்ம அந்த வெயில் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபேட்ரேட்டு அந்தமாதிரி நம்ம சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஜிமெட்டாக இந்த மாதிரி பர்மிஷனை கேட்காம உட்காரும். ஸோ அதையெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இது இன்ஸ்டால் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து ரன் கேட்குது. ஸோ ஓகேங்களா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுவாங்க. இது நான் பண்ணுறது ரொம்ப 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 பேசிக்கான மெத்தட். ஏன்னா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம இந்த ஹைலி ப்ராக்டிக்கல் கண்டென்ட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம் ஓகேங்களா. பட் இந்த வீடியோ தியரட்டிக்கலாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசிக்காக நான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டில் செஷன் கிடச்சிருக்கோம். ஸோ நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ செஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ராஜன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் வந்து செஷன் வந்து ஹேக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராக்டிக்கல் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஸ்டமில் எப்படி வந்து ட்ராஜன்ஸ் கிட் இருக்கும், அதாவது இப்போ இன்ஃபெக்டட் சிஸ்டம் யூசிங் ட்ராஜன்ஸ். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ட்ராஜன் ஹார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட். கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்னா ஒன்றும் இல்லை, எந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி நம்ம அந்த வைரஸ்லாம் ரெடி பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜன் ஹார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டில் வரும். ஸோ வந்து இப்போ நான் வந்து திரும்பி உங்களுக்கு வந்து கால் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெர்மில் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்னென்ன மாதிரி டூல் யூஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து ட்ராஜன் ஹார்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் கிட். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எஃப் வெனமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஃப்ரேம் ஒர்க்கு. இது இந்த கால் லினக்ஸ் வந்து புது கால் லினக்ஸ், அதனால இதில் வெயில் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபேட் ரேட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான டூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் கிரேடு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கணும்னு உங்களுக்கு பார்த்தேன். ஏன்னா ஒரு தியரிட்டிக்கல் வீடியோவில் ஆச்சு ப்ராக்டிக்கல் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பர்ஸ். ரேப்பர்னால் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலில் ஒரு பேசிக்காக அனுப்பாமல் அது மேலே ஒரு அப்ளிகேஷன் லேயரை செட் பண்ணி, அதாவது ஒரு லேயர் லேயராக செட் பண்ணி அதை வந்து அந்த சிஸ்டம்க்கு அனுப்புறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பர்னுவாங்க. ஸோ ரேப்பர்ன்றது ரேப்பர் ரேப்ஸ் ட்ராப்பர் மலிஷியஸ் கோட் ஜெனியூன் கோட் இன்ட்டு ஒன் இஎக்ஸி பேக்கேஜ். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபைல், ஒரு மலிஷியஸ் ஃபைல், ஒரு வைரஸ், அந்த வைரஸே லேயர் லேயராக அதை வந்து பார்த்திங்கன்னா மறைக்கிறது ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் வைரஸையே என்கோடர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு, அதேமாரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம்லாம் வேறு ஃபார்மெட்டில் செட் பண்ணிவிட்டு அதை வந்து எம்பர்ட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் தான் ரேப்பர்ஸில் வரும். மென் விக்டிம்ஸ் ட்ரை டு டவுன்லோட் அண்ட் இன்ஃபெக்டட் ஃபைல் ட்ராப்பர் இன்ஸ்டால் த மலிஷியஸ் கோட் ஃபஸ்ட் அண்ட் தென் ஜெனியன் ப்ரோக்ராம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெனியன் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி எம்பர்ட் பண்ணிவிடுவோம், அந்தமாரி எம்பர்ட் பண்ணும்போது இந்த ரேப்பர் என்ன பண்ணணும்னா அந்த சிஸ்டம்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இந்த மலிஷியஸ் கோடை இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணாங்களோ அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் ரேப்பருக்கான மீனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிப்டர்ஸ். கிரிப்டர்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ். இந்த வைரஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நான் அதை வந்து சொல்கிறேன். இந்த வைரஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகணும், அதாவது ஒரு சிஸ்டம்குள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படி ஆக்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஸ்டமில் இருக்கிற மொத்த ஃபைல்ஸ் மொத்த ப்ராசஸையுமே என்க்ரிப்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இது ஆக்சுவலாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரேன்சம்வேர் அண்ட் கிரிப்டோ கரன்சி வேர், அதாவது கிரிப்டோ வேர்ன்னுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தா கிரிப்டர்ன்னுவாங்க. இந்த ரேன்சம்வேர் கிரிப்டோ வேர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் லுக்கிங் ஃபைல் மாதிரி தான் இருக்கும், பட் அது தெரியாமல் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிவிட்டோம், அடுத்த செகண்டே உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வந்து என்க்ரிப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லிட்டில் அமௌண்ட் வந்து ரெக்யூர் பண்ணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து டீக்ரீப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஒரு ஆப்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ வானா டிகிரிப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இது வானா கிரைன்னுவாங்க பட் வானா டிகிரிப்டர்னு இங்கே இருக்குது. ஸோ அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் $300 ஒர்த் ஆஃப் பிட்காயின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து காசு அனுப்பினா மட்டும்தான் அவங்க வந்து டிகிரிப்ஷன் கீ கொடுப்பாங்க, இல்லைனா வந்து நம்ம டிகிரிப்ட் பண்ண முடியாது. ஸோ அதேமாதிரி ரேன்சம்வேர் இன்னொரு அட்வான்டேஜான ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஒரு சிஸ்டம் ரேன்சம்வேரில் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேரே மாற்ற மாதிரி இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் ஓஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிகவர் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து கொஞ்சம் நியூ ஜென்ரேஷனில் வரும்போது நம்ம எந்த ரேன்சம்வேர் இருந்தாலும் ஈஸியாகவே நம்ம டிகிரி பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ரேன்சம்வேர்னு ஒன்று அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து ஒன்று அது ட்ரீக் போடணும், இல்லை ஓஎஸ்ஏ புதுசாக போடணும், இல்லை ஹார்ட்வேர்ஸை மாற்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அது பேஸ்ட் ஆன் எந்த ரேன்சம்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு அந்த சிஸ்டமே ஈஸியாக வந்து ரிப்பேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராஜன். டைப்ஸ் ஆஃப் ட்ராஜனாக ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இன்ட்ராக்ஷன்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி ட்ராஜன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோடர் ட்ராஜன். டவுன்லோடர் ட்ராஜன்னா என்னன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது எம்பட் ஆகி வர்றது. அதுக்கப்புறம் பேக்டோர் ட்ராஜன். பேக்டோர் ட்ராஜன்னா பேலோட்ஸு. ஸ்பைவேர். ஸ்பைவேர்னா அங்கே ஸ்பை பண்ணுறது. ரூட் கிட் ட்ராஜன், ஒரு சிஸ்டமோட ரூட் டெர்மினலில் எடுத்துன்னு வந்து தரத்துக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டிடாஸ் அட்டாக் ட்ராஜன். டிடாஸ்னா அந்த சிஸ்டமில் ஒர்க்கிங் ஆகிருக்க ப்ராசஸை டினை பண்ண வைக்கிறது. ஜியூஸ் அது மொத்த சிஸ்டமே கிராஷ் பண்ணுறது. ஐ லவ் யூ, அதாவது ஐ லவ் யூ ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இதை உங்களுக்குலாம் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ வைரஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் கோட் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த நீங்கள் தெரியாமல் அந்த பேட் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டெர்மினலில் ஐ லவ் யூன்னு கேட்கும், கீழே எஸ்ஆர் நோன்னு கேட்கும். தப்பி தவிர நீங்கள் நோவோ எஸ்ஓ மாற்றி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக ஷட் டவுன் ஆகினே இருக்கும், என்லெஸ்ஸாக ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிரிப்டோ லாக்கர். கிரிப்டோ லாக்கர்னா இப்போ நம்ம பார்த்தா ரேன்சம்வேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவேர். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ லாக்கர்ன்னு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு. ஸோ ட்ராஜன்ஸ்
ஆடியன்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி ஒரு வேளை எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராம்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் இன்னும் அதாவது இப்போ நான் நடத்துகிற ஃபார்மெட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரத்தில் இன்னும் கொஞ்சம் எதனா இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நீ இப்போ நடத்தத்து எல்லாமே அவுடேட்டட் கண்டென்ட்ரா கொஞ்சம் அட்வான்ஸாக நடத்துகிற அப்படின்னு எதனா சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இல்லை நான் நடத்தத்தையே சுத்தமாக புரியல நடத்தத்தையே புரியலனா கூட என்ன பண்ணுங்கள், கழுவி கழுவி ஊற்றி கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.